بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கடந்த 30ஆம் தேதி லக்னோ சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை கண்டித்து பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டு வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் ஆளக்கூடிய மத்திய அரசாங்கத்திடம் நீதியை கேட்டல்ல, அநியாயக்காரர்களிடத்தில் நீதியை பெற முடியாது என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்கு என்று சொன்னால், நீதி என்பது இந்த அநியாயக்காரரிடத்தில் கிடைக்காது என்பதை நடுநிலையான மக்களை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். உண்மை இறை விசுவாசியான மூமின் எப்படி இருப்பான் என்று சொன்னால், படைத்த இறைவனின் சட்டம் இருக்கக்கூடிய இடத்தில் மட்டும்தான் நீதி நிலைநாட்டப்படும் என்பதை அவன் அறிந்தவனாக இருக்கிறான். அப்ப அநியாயக்காரர்களிடத்தில் நீதி என்பது கிடைக்காது என்பதை நாங்கள் இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, பல ஆண்டுகளாக பார்த்துக் கொண்டுதான் வருகிறோம். அநியாய ஆட்சிக்காரர்களிடத்தில் எப்படி நீதியை பெற முடியும், அப்படிப்பட்ட இவர்களிடத்தில் நீதியை பெற முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது என்பதை நாங்கள் பல ஆண்டுகளாக உணர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு நேற்றைக்கு நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். பாபர் மசூதிக்கிற எத்தனை ஆண்டு கால பள்ளிவாசல், 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலை எந்தெந்த அளவிற்கு இந்த பள்ளிவாசல் விஷயத்தில் நீதிமன்றங்கள் தடம் புரண்டு நீதியை நிலைநாட்டாமல் மன இச்சைக்கும் அதிகாரத்துக்கும் துணை போனது என்பதை ஏராளமான விஷயங்களை எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும். 1949 அந்த பள்ளிவாசல் குழப்பை சிலையை வைக்கிறான், சிலையை வச்சால சிலையை வைத்த பிறகு ஜனநாயகத்தை நம்பக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க, நீதிமன்றத்திற்கும் காவல் நிலையத்துக்கும் ஓடுகிறார்கள். ஐயா, நாங்கள் 500 வருஷமா பள்ளிவாசல தொழுதுகிட்டு இருக்கிறோம், இந்த பள்ளிவாசல்ல சண்பாரிவார கும்பல், ஒரு இந்து தீவிரவாத கும்பல் சிலைகளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள், உடனே இதனை உடனே அப்புறப்படுத்துங்கள் என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறார்கள், நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார்கள். நீதிமன்றம் என்ன செய்திருக்க வேண்டும், எப்ப 500 வருஷமா இவங்க வணக்க வழிபாடு செய்யறாங்க, இது முஸ்லிமுக்கு சொந்தமான ஒரு பள்ளிவாசல், இதில் நீங்கள் சிலையை வைக்க கூடாது என்று உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கு சட்டம் பிறப்பித்திருக்க வேண்டும், தீர்ப்பை சொல்லி இருக்க வேண்டுமா இல்லையா? என்ன செஞ்சிச்சு நீதிமன்றம், இருக்கக்கூடிய நிலையிலேயே பள்ளிவாசை பூட்டுவதற்கு உத்தரவிட்டது. ஏன்னா உன்ட்ட நியாயம் கேட்டுதானே மக்கள் வந்தார்கள்,
என்ன அநியாயமா இப்படி பள்ளிவாசல சிலையை கொண்டு வந்து வச்சுட்டானே, இதை உடனடியே அப்புறப்படுத்து என்று நியாயம் கேட்டு வந்த மக்களிடத்தில் அநியாயமாக தீர்ப்பை வழங்கி பள்ளிவாசலை பூட்ட செய்து நீதிமன்றத்தின் மேல் இருந்த நம்பிக்கை முதல் முதலில் 1949 இந்த நீதிமன்றங்கள் குலைத்தது. அப்போ நாங்கள் அமைதியாக தான் இருந்தோம், ஏதோ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, எங்களுக்கு தீர்ப்புகள் வழங்கப்படும், எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று அமைதியாக இருந்தோம். அப்புறம் என்ன செய்யறான், என்ன சொல்றாருங்க, அங்க ஒரு நீதிமன்றத்தில் இந்து சங்க பரிவார கும்பல் என்ன செய்கிறது, நாங்க பள்ளிவாசல சிலையை வச்சோம்ல, அந்த சிலைகளுக்கு நாங்கள் பூசிக்க வேண்டும், அபிஷேகம் செய்ய வேண்டும், அதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கோர்ட்டில் வழக்கு தொடர்கிறார்கள். அப்பயாவது நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்க வேண்டும், எப்பா இது ஒரு பள்ளிவாசல், அதுல வந்து நீ சிலையை அநியாயம் அந்த மீறி வச்சிருக்கிற, அதுக்கெல்லாம் அனுமதி தர முடியாது என்று இந்த நீதிமன்றம் தடை விதிக்க வேண்டுமா இல்லையா, பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய சிலைகளுக்கு அபிஷேகம் செய்யலாம் என ஒரு நீதி தவறிய பிழையை அன்றைக்கு நீதிமன்றம் செய்தது. அப்போதெல்லாம் இஸ்லாமியர்கள் கொந்தளித்தார்கள், என நீதி கேட்டு போனா அநியாயமாக இந்த நீதி மறுக்கப்படுகிறது, நீதி கேட்பவர்களுக்கு எதிராகவே நீதி சொல்லப்படுகிறது என்று மக்கள் கொதித்திருந்தார்கள். இருந்தாலும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு, நீதிமன்றத்தில் மீது நம்பிக்கை கொண்டு அமைதி காத்தார்கள். 1992 என்ன செய்யலாம், டிசம்பர் 6 மிகப்பெரிய ஒரு வன்முறை கும்பல் அயோத்தியில் புகுந்து பள்ளிவாசலை தரமட்டமாக்கியது. நாமெல்லாம் கொதித்து எழுந்தோம், என இந்திய ஜனநாயக நாட்டில் இந்தியாவில் ராணுவ பாதுகாப்போடு இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் புகுந்து பள்ளிவாசலை அடித்து நொறுக்குகிறார்களே, தரைமட்டமாக்குகிறார்களே என்று கொதித்தெழுந்து நீதிமன்றத்தை நாடினோம். அப்பயாவது நீதியை கொடுத்தார்களா, என்ன நீதியை சொன்னா, இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இருக்கும் என்று பள்ளிவாசல் தரமட்டமாக்கப்பட்டு ஒரு சதுர நிலமாக மாற்றப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு நீதி மறுக்கப்பட்டதன் விளைவு மக்கள் கொதித்தெழுந்தார்கள். என்ன இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் போராடுறோம், எங்கள் பள்ளிவாசலில் சிலைகளை வைக்கிறார்கள், பூசிக்க அனுமதி கேட்கிறார்கள், அவனுக்கே தொடர்ந்து நீ நீதியை வழங்கிக் கொண்டிருக்கிறாய், நியாயத்தின் பக்கம் இருக்க மாட்டேங்கிறாய் என்று நீதியின் மீது இருந்த அந்த நம்பிக்கையை சிறுபான்மை மக்கள் இழக்க தொடங்கினார்கள். இப்படி கொஞ்ச நஞ்சமா நாங்கள் நீதியை பார்த்தோம், நீதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தடம் புரண்டது, நீதிபதிகள் விலை பேசப்பட்டார்கள், நீதிபதிகள் மனசாட்சிக்கு உட்பட்டு அவர்கள் தீர்ப்புகளை சொல்லவில்லை, அதிகாரத்திற்கும் அரசியல் பிரமுகர்களின் அழுத்தத்திற்கும் உட்பட்டு நீதியை வழங்கினார்கள். கொஞ்ச நஞ்சமாக இஸ்லாமியர்கள் பொறுத்துக் கொண்டார்கள், ஜனநாயக நாடு, இங்கு நீதி கிடைக்கும், நீதியை நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றோம், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று நாங்கள் அமைதி காத்தோம். ஆனாலும் என்ன செஞ்சோம், 2019 தீர்ப்பை கொடுத்துருவோம், தீர்ப்பு கிடைச்சிருச்சு, இஸ்லாமியர்களுக்கு இடம் கிடைத்துவிடும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருந்த நேரத்தில் தான் ஒரு மிகப்பெரிய இடியை கொண்டு வந்து அன்றைக்கு போட்டார்கள். என்னங்க போட்டாரு, அலகாபாத் நீதிமன்றம் என்ன சொன்னது, இந்த நிலம் இருக்கிறதே, இந்த பாபர் மசூதி இருக்கக்கூடிய 2.77 ஏக்கர் நிலம் இருக்கிறதே, இதை மூன்றாக பிரித்து 3 பேருக்கு வழங்குங்கள் என்று நீதியை சொன்னது. ஏன்னா 500 வருஷமா நாங்கள் பள்ளிவாசல் வச்சிருந்தோம், பள்ளிவாசலில் தொழுகை நடத்தி கொண்டிருந்தோம், எங்களுடைய இடத்தை பிடுங்கி அத்துமீறி நுழைந்த மக்களுக்கு 3 பகுதியில் 2 பகை அவர்களுக்கு கொடுத்து விட்டு 1 பங்கு மட்டும்தான் இஸ்லாமியருக்கு என்று சொல்லி ஒரு அநியாய தீர்ப்பை அவர்கள் வழங்கினார்கள். அப்பயும் நாங்கள் அமைதியா இருந்தோம், என்னடா இப்படி ஒரு அநியாய தீர்ப்பு இருக்கு, உச்ச நீதிமன்றத்துக்கு போனா நீதி கிடைக்கும் என்று நாங்கள் அமைதியாக இருந்தோம். நீதி கிடைச்சிச்சா, 2020 2019 நீதியை வழங்குகிறார்கள். என்ன நீதி, அலகாபாத் கோர்ட்டாவது 1/3 இஸ்லாமியருக்கு என்று சொன்னார்கள். ஆனால் இந்த உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது, இஸ்லாமியர்களுக்கு இடமே கிடையாது, அங்கு ராமர் பிறந்தார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது, கோயிலை இடித்துத்தான் பள்ளிவாசல் கட்டினார்கள் என்று ஒரு அபாட்டமான குற்றச்சாட்டை சொல்லி அத்தனை நிலத்தையும் இந்து மக்களுக்கும் பரிவார கும்பலுக்கும் வழங்கினார்கள். அப்ப கொதித்தெழுந்தோம், அமைதிப்படுத்தினார்கள், எங்களோடு பழகிய மாற்று மத சகோதரர்கள் அமைதிப்படுத்தினார்கள், நீங்கள் அமைதியாக இருங்கள், இந்த அநியாயக்காரத்தில் உங்களுக்கு நீதி கிடைக்காது என்று எங்களுக்கு ஆறுதல் படுத்தினார்கள். நாங்கள் அமைதியாக இருந்தோம்.
அதன் பிறகு என்னங்க அநியாயம்? எப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை நேற்றுக்கு முதல் நாள் இந்த நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது? லக்னோவில் இருக்கக்கூடிய சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் என்ன சொல்கிறது? பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதே அந்த இடிக்கப்பட்ட நிகழ்விற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. குற்றச்சாட்டப்பட்டவர்கள் மீது எந்த ஆதாரத்தையும் சிபிஐ நிரூபிக்கவில்லை என்று சொல்லி இருக்கிறது. திட்டமிடல் இல்லாமல் தான் இந்த சம்பவம் நடந்ததாக குறிப்பிட்டு அந்த வழக்கு நடத்தப்பட்ட 49 பேரில் 32 பேரை விடுதலை செய்திருக்கிறது நீதிமன்றம். என்னங்க அநியாயம்? எப்படிப்பட்ட அநியாயம்? என்ன சொல்கிறார்கள்? ஒரு சாட்சி கூட இல்ல, ஒரு ஆதாரம் கூட இல்ல, ஒரு திட்டமிடல் கூட இந்த விஷயத்தில் இல்லை என்று ஒரு அபாண்டமான பொய்யை இன்னைக்கு இந்த நீதிமன்றம் சொல்லி 32 பேரை விடுதலை செய்திருக்கிறது. யார் யார விடுதலை செஞ்சிருக்கிறாங்க? அத்வானியை விடுதலை செய்திருக்கிறார்கள், முரளி மனோகர் ஜோஷியை விடுதலை செய்திருக்கிறார்கள், உமாபாரதியை விடுதலை செய்திருக்கிறார்கள், கல்யாண் சிங்கை விடுதலை செய்திருக்கிறார்கள், மகாராஜ் என்கின்ற எம்பியை விடுதலை செய்திருக்கிறார்கள். இப்படி 32 பேரை விடுதலை செய்திருக்கிறார்களே, ஜனநாயகத்தை நம்பக்கூடிய மக்களே, உங்களிடத்தில் நாங்கள் கேட்கிறோம், ஒரு ஆதாரம் கூட இல்லையா? இந்த நீதிபதிகள் சொல்கிறார்களே, இவர்கள் சொல்வது போல ஒரு ஆதாரம் கூட இல்லையா? 90 அத்வானி அவர்கள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில், பல்வேறு மாவட்டங்களில், பல்வேறு கிராமங்களில் ராமர் ரத யாத்திரை என்ற ஒன்றை நடத்தி அமைதியாக இருந்த மக்களிடத்தில், சகோதரத்துவத்துடன் பழகி வந்த மக்களிடத்தில் ரத யாத்திரை ஒன்றை நடத்தி அதை கலவரமாக்கி ரத்த யாத்திரையாக மாற்றினாரே, இது எதற்காக நடத்தப்பட்டது? என்ன கோஷங்கள் எழுப்பப்பட்டது? என்ன பேசினார்கள்? பாபர் பள்ளிவாசல் என்பது ஒரு அவமானமான சின்னம், அது இடிக்கப்பட வேண்டும், அது தகர்த்தப்பட வேண்டும், அங்கு ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்று சுமார் 25-30 ஆண்டுகளாக மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தாரே, இடிக்க வேண்டும் என்று மக்களை திரட்டினாரே, இது ஒரு குற்ற செயல் அல்லவா? இது திட்டமிட்ட செயல் அல்லவா? எத்தனை எத்தனை இடங்களில் கலவரம் ஏற்பட்டது, 2000 மேற்பட்டவர்கள் உயிர் பலியானார்களே, இது வந்து ஒரு ஆதாரம் அல்லவா? இதை மட்டுமா இந்த நீதிமன்றம் சொல்கிறது? எத்தனை எத்தனை ஆதாரங்களை இந்த நீதிமன்றம் புறக்கணிக்கிறது? எந்த ஆதாரத்தை புறக்கணிக்கிறது? கல்யாண சிங் இருக்கிறாரே, இவர் முதல்வராக இருந்த பொழுதும் அன்றைக்கு நடந்த அந்த இடிப்பு சம்பவத்தில் 1500 மேற்பட்டவர்கள் கோடாரிகளையும் ஈட்டிகளையும் கடப்பாரிகளையும் எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலுக்குள் செல்லும் பொழுது அமைதியாக பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு அங்கிருந்த காவல்துறைக்கு ஆணையிடாமல் அங்கு அமைதியாக இருக்குமாறு உத்தரவிட்டாரே, அதை ஆதாரபூர்வமாக இன்றைக்கு ஊடகங்கள் வெளிப்படுத்தியது, இது உனக்கு திட்டமிடல் இல்லையா? இது உனக்கு ஆதாரம் இல்லையா? இது மட்டுமா? அன்றைக்கு நடந்த சம்பவத்தில் முரளி மனோகர் ஜோஷி பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட பொழுது சுவிட் கொடுத்து கொண்டாடினாரே, அவர் மேல உமாபாரதி ஏறி குதிச்சாங்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் அந்த புகைப்படத்தை போட்டு இப்படி ஒரு அநியாயம் நடக்கும் பொழுது இப்படி மகிழ்ச்சியை பரிமாறுகிறார்களே என்று காரி உமிழ்ந்தார்களே, இது உனக்கு வந்து ஆதாரமா இல்லையா? இது திட்டமிட்ட செயல் என்பது உனக்கு தெரியவில்லையா? எத்தனை எத்தனை செய்திகளை சொல்ல வேண்டும்? உமாபாரதி அவர்கள் சொன்னார்களே, இந்த பள்ளிவாசலை இடிப்பதற்காக, ராமரை கோல் கட்டுவதற்காக என்னுடைய பதவியை எதையும் இழக்க தயார் என்று சொன்னாரே, இது வந்து உனக்கு ஒரு ஆதாரம் இல்லையா? எத்தனை எத்தனை ஆதாரம் வேண்டும் உனக்கு? பிபிசி டிவியை பார்த்தா போதும், பிபிசி சேனலை பார்த்தா போதும், ராமர் கோயில் பாபர் மசூதி என்று அடித்தால் பல்லாயிரக்கணக்கான ஆதாரங்கள் அடுக்கடுக்காக விழுகிறது, இது உன்னுடைய பார்வைக்கு விழவில்லையா? இதுவெல்லாம் உனக்கு ஆதாரம் இல்லையா? இதெல்லாம் உனக்கு ஒரு சாட்சியாக தெரியவில்லையா? அன்னைக்கு காலையில் 11 மாலை 5 வரை அந்த பள்ளிவாசலை இழிப்பதை அனைத்து தொலைக்காட்சிகளும் நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருந்தத, கோடான கோடி மக்கள் அதை பார்த்தார்களே, இந்த மக்கள் உனக்கு சாட்சியாக இல்லையா? எவ்வளவு அநியாயத்தை நீங்கள் செய்கிறீர்கள்! கொஞ்ச நஞ்சமாக ஆதாரம், லிப்ரான் கமிஷன் சொன்னது இந்த பள்ளிவாசல் இடிப்பு என்பது திட்டமிட்ட செயல், இவர்கள் முன்கூட்டியே அதற்கு சதி திட்டத்தை தீட்டினார்கள், இடிப்பதற்கு பயிற்சியை வழங்கினார்கள் என்று ஏராளமான ஆதாரங்களை லிப்ரா கமிஷன் நாடாளுமன்றத்தில் ஒப்படைத்தது, இது உனக்கு ஆதாரம் இல்லையா? இது மட்டுமாங்க, பத்திரிகையாளர் பிரவீன் செயின்ற ஒரு பத்திரிகையாளர் அந்த கும்பலோடு இணைந்து இந்த அநியாயக்காரர்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்று
அவர்களோடு இணைந்து அவர்கள் செய்த சதி திட்டங்களை எல்லாம் புகைப்படங்களாக திரட்டி லிப்ரா கமிஷன் முன் கொடுத்து வாக்குமூலம் கொடுத்தாரே, வாக்குமூலம் கொடுத்து கொண்டிருந்தாரே. இந்த ஆதாரம் உனக்கு ஆதாரமாக தெரியவில்லையா? 350 மேற்பட்டவர்கள் சாட்சி சொன்னார்கள், இது உனக்கு ஆதாரமாக தெரியவில்லையா? 600 மேற்பட்ட ஆவணங்கள் சாட்சியாக கொடுக்கப்பட்டது, இது உனக்கு ஆதாரமாக தெரியவில்லையா? எத்தனை எத்தனை ஆதாரங்களை நாங்கள் வழங்கினோம். ஆனா நீதிமன்றம் என்ன செஞ்சிச்சு? யாதவ் குமார் யாதவ் என்ன சொல்லியிருக்கார்? ஒரு ஆதாரம் கூட இல்லை. இவர்கள் திட்டமிட்டு இந்த பள்ளிவாசலை இடித்தார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம் கூட இல்லை. இவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் அல்ல என்று விடுதலை செய்திருக்கிறே, எவ்வளவு பெரிய அசிங்கம். இன்னைக்கு ஊடகங்கள் உலகெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன தவறு செய்தால் கூட அடுத்த வினாடி கைபேசி மூலம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் பார்க்கிறார்களே, காரி உமிழ மாட்டானா? என்னடா ஜனநாயக நாடு? நீதியை நம்பி நீதிமன்றத்தை நம்பி மக்கள் நீதிமன்றத்துக்கு வருகிறார்கள். நீ சொல்லக்கூடிய தீர்ப்பு எப்படி இருக்கிறது? காரி உமிழ மாட்டார்களா? நீதிமன்றத்தை நம்பக்கூடிய மக்கள் நீதிமன்றத்துக்கு வருவார்களா? எத்தனை எத்தனை இழிவுகளை இந்த நீதிபதிகள் சந்தித்திருக்கிறார்கள், எத்தனை எத்தனை சாட்சிகளை புறந்தள்ளிவிட்டு இவர்கள் நீதியை சொல்லியிருக்கிறார்களே, இவர்கள் நீதியை சொல்லியிருக்கிறார்கள். நீதிபதி ஆர்க்கையில் அமர்ந்தது மட்டும்தான் குமார் யாதவ். அவர் படித்த அத்தனை செய்திகளும் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பலின் அத்தனை செய்திகளை தான் அவர் நீதியாக இன்றைக்கு மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். காரி உமிழ்றான், என்னடா நாடு? பாபர் மசூதியை இடிச்ச அதில் கூட மக்கள் பொறுத்து கொண்டார்கள். இதை விட கொடுமை என்ன தெரியுங்களாங்க? பாபர் மசூதி தரைமட்டமாக்கப்பட்டுச்சுல்ல, அந்த இடத்தை இந்து மக்களுக்கு முழுசாக கொடுத்தார்ல நீதிபதி. என்ன என்ன தீர்ப்பில் சொன்னாரு? பள்ளிவாசல் ராமர் கோயிலுக்கு சொந்தம் என்று கொடுத்தார். கொடுத்து மட்டும் அந்த நீதிபதி அந்த நீதிய தீர்ப்பில் என்ன சொன்னார் தெரியுமா? பள்ளிவாசல் இடித்தார்களே, அது சட்ட விரோதம், அது சட்ட விதிமீறல், அது திட்டமிட்ட செயல் என்று கண்டித்தாரே. இந்த கண்டிப்பை இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றம் என்ன சொல்லுது? அதெல்லாம் கிடையாது, அது அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் செய்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை, எந்த திட்டமிடலுக்கான ஆதாரங்கள் இல்லை. சிபிஐ கொடுத்த அத்தனை ஆதாரங்களையும் அத்தனை வீடியோக்களையும் புகைப்படங்களையும் உண்மையானது என்று சொல்வதற்கு அது இடம் புரண்டு விட்டது. அதை சரியாக சொல்லவில்லை என்று கூறி இன்றைக்கு நீதிபதி வழங்கியிருக்கிறாரே. நாங்கள் நீதிபதியாக இருக்கிற இவர் மீது எப்படி நம்பிக்கை வைப்பது? நாங்கள் பார்த்திருக்கிறோம் கோயா அவரையும் பார்த்திருக்கிறோம். தீர்ப்பு சொன்ன பிறகு ஓய்வு பெற்று விட்டார். இன்னைக்கு எங்கெங்க இருக்காரு? நாடாளுமன்ற உறுப்பினர். நீதியை எப்படி சொன்னால் எந்த பதவி கிடைக்கும் என்பது நீதிபதிகளுக்கு தெரிந்தே இருக்கிறது, அல்லது தெரிய வைக்கப்பட்டு நீதி பெறப்படுகிறது. இதுதான் உண்மை. கோயா நீதி சொன்னார் என்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அடுத்தது யாருங்க? அமித்ஷாவை 2000 பேரை குத்தி கொலை செய்தார்களே, பச்சிலம் குழந்தை கருவில் இருக்கும் போது ஈட்டியால் குத்தி குழந்தையை வெளியே எடுத்து அதை வெட்டி தீர்த்தானே அந்த கையவர்கள், 2000 பேரை குஜராத் கலவரத்தில் கொன்று குவித்தார்களே, அதற்கு மூளை வேறாக இருந்த, அதற்கு அடித்தளமிட்ட அமித்ஷாவை குற்றவாளி அல்ல என்று சொன்ன அந்த சதாசிவம் இருக்கிறாரே, ஓய்வு பெற்ற பிறகு என்ன நிலையில் இருக்கிறார் தெரியுமா? இன்னைக்கு ஒரு மாநிலத்தின் ஆளுநர். இதாங்க இன்னைக்கு நீதி. இன்னைக்கு ஆளக்கூடிய அரசாங்கத்திற்கு ஆதரவாக நீதி சொன்னால் ஆளுநராக மாறலாம், நாடாளுமன்ற உறுப்பினராக மாறலாம். அதே போல இன்னைக்கு நீதியை சொல்லியிருக்கிறார் குமார் யாதவ், நாளைக்கு ஜனாதிபதியாக மாறின கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நன்றாக சொல்லிக் கொள்கின்றோம், இந்த பாசிச கும்பலுக்கு சொல்லிக் கொள்கின்றோம், இந்த இஸ்லாமியர்கள் உன்னிடத்தில் நீதியை எதிர்பார்க்கவில்லை, எதிர்பார்க்கவும் எங்கள் இறைவன் சொல்லவும் இல்லை. நன்றாக தெரிந்து கொள், நாங்கள் நடுநிலையான மக்களிடத்தில் உன்னுடைய சுயரூபத்தை உன்னுடைய உண்மையான முகத்திரையை கிழிப்பதற்காகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். நீ எவ்வளவு எங்களை அடக்கினாலும் சரி, நாங்கள் அடங்க மாட்டோம், அடக்க மறுப்போம். நாங்கள் யார்? புறவனை பார்த்த சமுதாயம் இது. எரியும் நெருப்பில் தூக்கி எறிந்தாலும் எங்கள் இறைவன் காப்பாற்றுவான் என்று நாங்கள் இறைவனை நம்பக்கூடிய சமுதாயம். நீ எங்களுக்கெல்லாம் ஒரு ஜுஜிபிடா. எந்த அளவிற்கு நீ எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாலும் சரி, எந்த அளவிற்கு எங்களை நீ அடக்குமுறை செய்தாலும் சரி, எந்த அளவிற்கு எங்களை அடித்து நொறுக்கினாலும் சரி, நாங்கள் படைத்த இறைவனை நம்பக்கூடியவர்கள், படைத்த இறைவனின் சட்டத்தை மட்டுமே விரும்பக்கூடியவர்கள். நீ எந்த செய்தியை சொன்னாலும் சரி, எங்களுக்கு எவ்வளவு இழிவை ஏற்படுத்தினாலும் சரி,
உனக்கு மரணத்திற்குள் படைத்த இறைவன் அதற்கான தண்டனையை வழங்கிய தீர்வான். அதற்கு உதாரணம் தான் அமித்ஷா. என்ன துள்ளு துள்ளனாரு, ஒரு இஞ்சி நான் பின்வாங்க மாட்டேன்னாரு, பின்வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. எப்ப போவார்னு யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு உருவாகி விட்டதா இல்லையா? படைத்த இறைவனை நாங்கள் நம்புகிறோம். படைத்த இறைவனின் சட்டம் மட்டும்தான் சரியான தீர்வை கொடுக்கும் என்பதை நம்புகிறோம். ஆனால் நடுநிலையான மக்களை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த அரசாங்கம் எப்பொழுதெல்லாம் பொருளாதார சீரழிவு ஏற்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் நாடு பொருளாதார மந்த நிலையை சந்திக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் வேலையின்மை அதிகமாகிறதோ, எப்போதெல்லாம் பசிப்பட்டினி திண்டாட்டங்கள் அதிகமாகிறதோ, அப்போதெல்லாம் சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு கருத்தை, ஒரு விதையை விதைத்து அதன் மூலம் பலனடையக்கூடிய மிக மிக மட்டமான அரசியலை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். படைத்த இறைவனை நாங்கள் நம்பக்கூடிய நாங்கள் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை சந்தித்துத்தான் நாங்கள் சொர்க்கம் செல்வோம் என்பதை இந்த மக்களுக்கு கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாயிர்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்